ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தபால் துறையில் வந்து ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு பறிப்பு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து அவைலபிளாக வந்து இருக்குது ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் ஆரம்ப சம்பளமே உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தோராயிரத்து நூறு வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்கும் இதுக்கு தகுதி வந்து நீங்கள் மினிமம் வந்து நீங்கள் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினால் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய் இதுதான் பாருங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ எஸ்ஸ்சிலேருந்து இந்த வேலை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இதிலேயே வந்து பாருங்க இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து மார்ச் செவனுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான டேட்டு ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ உங்களுக்கு இருக்குன்னா பாருங்க மே மந்த் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டு போஸ்டல் அஸ்டென்ட் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டைப்புக்கு சேலரி லெவலுமே பாருங்களுக்கு வந்து வேரியும் ஸோ லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் வந்து நைன்டீன் தௌசண்ட் நன்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் போஸ்டல் அஸ்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைலருந்து எயிட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பையன்லேருந்து எயிட்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து மினிமம் வந்து எயிட்டீன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து இருக்கு எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் பி இருந்தால் பாருங்க டென் தேர்ட்டின் ஃபிஃப்டீன் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் போஸ்டல் அசிஸ்டன்ட் இது எல்லாத்துக்குமே பாருங்க டேட்டா என்ட்ரி ஆப்பிட்றது எல்லாத்துக்குமே வந்து வந்து டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிளா அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சுனாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எதில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா பாருங்கள் எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் எப்படி வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து இதிலேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இருக்குது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள் டி எக்ஸீஸ்மெனு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்லாம் எந்த விதமான ஃபீஸ் இல்லை இதை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கான ரீஜன் வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் ரீஜனு இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து எது போகிறீங்களோ அங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்குது டயர் ஒன் டயர் டூனு வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து பாருங்கள் எவ்வளோ கொஷ்டின்ஸ் வரும் எவ்வளோ நேரம் இதுக்கான எக்ஸாம் அப்படிங்கிற பேட்டனுமே இதில் வந்து இருக்கு சிலபஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து டீட்டெயிலாகவே இருக்குது இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் டீடைல் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்